மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். இப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏராளமாக இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு வந்துட்டு உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்காத தான் முதல் காரணம். அப்போ கர்ப்பப்பையில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் சூடு, கர்ப்பப்பையில் வாயு, கர்ப்பப்பையில் வந்து பூச்சி, கர்ப்பப்பையில் வந்துட்டு நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில் நார்க்கட்டி, கர்ப்பப்பையில் வந்து தசை நார்க்கட்டி, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பையில் புண்ணு, கர்ப்பப்பை இறக்கம், கர்ப்பப்பை பலகீனம், இந்த மாதிரி வந்துட்டு கர்ப்பப்பையில் ஏராளமான பிரச்சனைகள் வந்துட்டு வருது. அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூடு தான் முதன்மையான ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, முந்தைய காலங்களில் வந்து இந்த மாதவிலக்கு, இந்த மென்சஸ் டைம், அப்போ தான் வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு இந்த கோவணம் மாதிரி வந்துட்டு பழைய துணிகளை வந்து வழக்கமாக கட்டிக்குவாங்க. அதுக்கு பிந்திய காலங்களில், மற்ற காலங்கள்லாம் வந்துட்டு அந்த பகுதி வந்து திறந்த வெளியில் தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து முதல்ல வந்துட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தாவணி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு திருமணத்தை ஒட்டிய காலங்களில் தான் வந்துட்டு, அல்லது அதுக்கு பிந்திய காலங்களில் தான் வந்துட்டு சேலை கட்டுவாங்க. இப்போ வந்து உள்ளாடை அப்படின்றது வந்துட்டு வழக்கமாக இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இன்னர் வேர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கர்ப்பப்பை பகுதி வந்து எப்போவுமே உஷ்ணத்தில் இருக்குது. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது, குழந்தையின்மை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கர்ப்பப்பையில் அடிப்படையிலே வந்து கர்ப்பப்பையில் சூடு ஆகிறது தான் முதல்ல வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அந்த 7-8 பிரச்சனைகளை சொன்னோம், இதில் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்துருந்தாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து பல பேர் சொன்னாலும் கூட இப்போ சமீபத்திலே சொன்னவங்க வந்து, நான் வந்து இந்த கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய உடம்புல வந்து ஏராளமான பிரச்சனைகள் வந்துருச்சு, முதல் கட்டமாக வந்து நான் குண்டாயிட்டேன், அதுக்கடுத்து வந்து சோர்வாக இருக்கேன், நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துருச்சு, உடம்பு உஷ்ணம் அது உடம்பு குண்டான ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மூட்டு தேய்மான வரை எனக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கர்ப்பப்பையை எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப எளிதாக வந்து எடுத்துடுறாங்க. ஒரு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பை வந்து எடுக்கிறது வந்து சரியான ஒரு முறையாக இருக்காது. அது ஏன்னா இயற்கை அல்லது இறைவன் அந்த உரிய ஒன்று வேணும் அப்படின்னு வச்சாக்கோம், அது வந்து நம்ம நீக்கப்படுறதுக்காக அது வைக்கலை, அது வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கர்ப்பப்பை வந்துட்டு பெண்களினுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த வெளியேற்றக்கூடிய பகுதியை வந்து நீக்கிட்டாக்கும் அந்த கழிவெல்லாம் உடம்புக்குள்ளேயே தேங்கிடும். அப்போ அப்படி தேங்கும் போது தான் பயங்கரமாக குண்டாயிடுறாங்க, பயங்கர சோர்வாயிடுறாங்க, அதுக்கடுத்து வந்து மூட்டு வலிகள் வந்துட்டு வர ஆரம்பிக்குது, குதிங்கால் வலி வர ஆரம்பிக்குது, அப்புறம் நிறைய நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள், தசை மண்டலங்கள், எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு அடுக்கடுக்காக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னாக்கும் முதல்ல வந்துட்டு கர்ப்பப்பை சூடாகாமல் முதல்ல வந்து வச்சுக்கணும். அதே போல் நிறைய தலைக்கு இப்போ நீர் கட்டி வருது. நீர் கட்டி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த தலைக்கு, அதாவது தலைக்கு குளிச்சுட்டு தலையில் வந்து தும்மை வந்து துண்டை சுற்றிக்கிட்டு மணிக்கணக்கில் வச்சிருக்கிறது, தலையை சரியாக காய வைக்காமல் இருக்கிறது. இப்போ இந்த நீர் கட்டி வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுத்தோட பின்பகுதியில் அடிப்பகுதியில் வந்து அங்கேயே வந்து வலி இருக்கும் அவங்களுக்கு. அடிக்கழுத்து பின்கழுத்து வந்து வலிக்கும். இப்போ பின்கழுத்து வலிக்கிறதுனாலே கர்ப்பப்பையில் நீர் கட்டி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தசைநார் கட்டி வந்து வர்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் புண்ணு உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். கர்ப்பப்பையில் புண்ணு உண்டாகி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு அறியப்படுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கர்ப்பப்பையில் புண்ணு இருந்துச்சுன்னா கர்ப்பப்பையை ஆத்துறதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு, அப்புறம் அந்த கட்டிகள் வந்து அப்படியே அமைங்கி போகிறதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து சரியாயிடும். அதே போல் நிறைய வந்து இந்த காலணிகள் அணியறத வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு, ஷூ அந்த மாதிரி மற்ற செருப்பு வகைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக மண் சக்தி வந்து தேவை. அப்போ வந்து 5 சக்திகளில் வந்து மண் சக்தி,
நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதில் வந்து அந்த நிலம்ன்றது வந்து அந்த மண் சக்தி, அந்த உடம்புக்கு தேவை. அப்போ வந்துட்டு செருப்பு இல்லாமல் நடக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்து தானாகவே பூமியை நோக்கி போயிடும். அப்போது பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்து அடிப்படையில் சூட்டை முதல்ல தவிர்க்கிறதுக்கான வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் வாரத்தில் இரண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதன் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இரண்டு நாட்களை வந்துட்டு சரியாக பயன்படுத்தி தரமான சுத்தமான நல்ல எண்ணெய், அந்த எண்ணெயை வாங்கி அல்லது நீங்கள் தான் ஆட்டிக்கணும். ஆட்டிட்டு அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். கடல் எண்ணெயை வந்து பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். வேர்க்கடலிலிருந்து ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த வேர்க்கடலிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து தொடர்ந்து நாம் பயன்படுத்திகிட்டு வந்த சமையலுக்கு கருப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் வந்து தவிர்க்கப்படும். முன்னாடி வந்து அதிகமாக வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த காலங்களில் கர்ப்பப்பை பிரச்சனை பெரும்பாலும் யாருக்குமே வந்தது கிடையாது. கண் சார்ந்த பிரச்சனைகள் கூட வந்து வந்தது கிடையாது. அப்போ வந்துட்டு இந்த இரண்டு எண்ணெய்களை வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்தினாக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மென்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மென்சஸ் ஆகாததுக்கு மிக முக்கிய காரணம் இரத்த குறைவு. போதிய அளவு ரத்தம் இருந்தால் தான் மென்சஸ் ஆகும். அப்போ போதிய அளவு ரத்தத்தை இல்லாமல் வச்சுக்கிட்டு மென்சஸ் ஆகலை ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக வந்து இர்ரெகுலர் பீரியடு, 7 வருஷமாக இர்ரெகுலர் பீரியடு. நிறைய மருத்துவத்தை அவங்க பார்த்துருக்காங்க, வேறு மாற்றுமுறை மருத்துவங்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க. அது பார்த்தும் கூட வந்து சரியாகலை. நம்மக்கிட்ட வந்த உடனே வந்துட்டு நான் தான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இரத்த குறைவு இருக்குது, அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் அந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 25 நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து மென்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க 23வது நாள் மருத்துவம் எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு வந்து மென்சஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பேர் உண்டாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கு முதல்ல ரத்தம் இல்லாத தான் வந்துட்டு மென்சஸ் ஆகாததுக்கு முதன்மையான ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம்தான் வந்து நீர்கட்டி, நார்கட்டி, தசை நார்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ வந்துட்டு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா கர்ப்பப்பை முதல்ல வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். கர்ப்பப்பை குளிர்ச்சியாக இருந்துச்சுனாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். அதே போல் இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம்னு சொல்கிறாங்க, நம்ம இன்னி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டாம்பூச்சி ஆசனம். அது வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கணும். இப்போ எல்லாரும் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது குளம், தொட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்காது. இப்போது நிறைய நகரங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பீங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த டப்புன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரவுண்டாக வந்து வருது, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பாத்ரூம்குள்ளேயே வச்சுக்கிட்டு தண்ணி நிரப்பி ஒரு 2 அடி உயரத்துக்கு அளவுக்கு நிரப்பிட்டு உள்ளே உட்காந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யும் பொழுது இந்த கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சி அடையும். அதோடு மற்ற பிரச்சனைகள் இருந்தாக்கும் அதற்கு வந்து நீங்கள் வந்து பொதுவாகவே வந்துட்டு எள்ளு சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். எள்ளு மிட்டாய் சாப்பிடலாம். எள்ளு தனியாக சாப்பிட முடியாதவங்க வந்து எள்ளு மிட்டாய் சாப்பிடலாம். அது வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். அதையும் தாண்டி பல காலமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நீங்கள் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பக்க விளைவில்லாத ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் வாயிலாக வந்துட்டு குழந்தை பேர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.